அனைவருக்கும் வணக்கம். நான் மருதங்காணி பிரதேசம் ஆலியவள கிராமத்தில் வசித்து வாரேன். எனது பெயர் வந்து ஏகதீஸ்வரன் சத்குணதேவி. நான் வந்து ஒரு சமுத்தியின் பயனாளி. எனக்கு 7 மாத காலமாக வந்து சமுத்தி நிவாரணத்துக்குரிய சான்றிதழ் வழங்கப்பட்டது. வழங்கப்பட்டும் எனக்கு 7 மாத காலமாக அந்த நிவாரணம் வந்து இதுவரைக்கும் தர இல்லை. 2-3 நாளைக்கு முதலாக கொரோனாவின் பாதிப்பால் வந்து எனக்கு அந்த 5000 ரூபா கொடுப்பனவு வழங்கும்போது நான் போய் சமுத்தி உத்தியோகத்தரான பாமதி அவர்களை கேட்டேன். நான் எனக்கு இந்த நிவாரணம் இல்லையோன்னு கேட்டால் உங்களுக்கு அது தர முடியாதுன்னு சொல்லி சொன்னான். நான் காரணம் கேட்ட போது காரணம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி எனக்கு கூறப்பட்டுள்ளது. எனது இந்த கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் வந்து இதுக்குரிய முடிவு தருவீங்கள் என்ற நம்பிக்கையோட இதை நான் தெரியப்படுத்துறேன். நீங்கள் ஏதாவது கடன் பெற்று சமுத்தி வங்கியில் செலுத்த வேண்டிய நிலுவைகள் இருக்கின்றன? இல்லை, நான் சமுத்திகின்ற கடனாளி இல்லை. ஆனால் எனது பொது சேமிப்பில் வந்து நான் கடைசி காலத்தில் அந்த கடன் கட்ட இயலாத நிலைமையில் வந்து 6000 ரூபா காசு அந்த சமுத்தி பொது புத்தகத்தில் வந்து இந்த சேமிப்பில் வந்து எடுத்து கட்டப்பட்டது. அந்த சேமிப்பை வந்து கட்ட சொல்லி கேட்டவன். நான் வந்து உண்மையாக ஒரு வறிய குடும்பம் என்ற பக்கத்தால் எனக்கு அந்த சமுத்தி நிவாரணத்தை தாங்கோ நான் அந்த இந்த சேமிப்பை நான் செய்கிறேன் என்று சொல்லி சொன்னேன். நான் அதுக்கும் அவன் முன்வர இல்லை. நான் ஆலியவளையிலிருந்து கதைக்கிறேன். நவரத்தினம் சிவசோதி அம்மா. எனக்கு இந்த காசை தர இல்லையா, இந்த சமுத்தியால் கொடுக்குற 5000 ரூபா தள்ளாமண்டு அந்த காசை எனக்கு தருவடா இல்லை. நாங்கள் வந்து கேட்ட நேரத்தில் உங்களுக்கு தரையில்லாத போங்கோண்டு கலைச்சி புத்தகத்தோடு நாங்கள் வெயில் வெயிலாக காலம் பிடிச்சி இவ்வளவு நேரம் மத்தியான நேரம் மட்டும் திரிகிறோம் ஐயா. எங்களுக்கு இந்த காசுக்கு ஒரு முடிவுன்னு வர இல்லை. இல்லை, ஓ அவைய மாற்ற சொல்லி நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்தோம். நாங்கள் இப்படி அணியாக எங்கள் முத்திரை காலத்து செய்து அதுவும் அவைய மாற்றப்பட இல்லை. இவா அதில் பிடிச்சி எங்களுக்கு இப்படியான வெயிலே அவன் நெடுக செய்து கொண்டு வர எங்களை திருப்பி விடுகிறேன் வைக்கா விட்டு நாங்கள் இப்படி அலைஞ்சி திரிக்கிறோம் வெயில் வைக்கிறோம். இன்னும் அந்த காசு இன்னும் தருவடா இல்லையா? நீங்க நான் ஏராணி கதைக்கிறேன். எனக்கு இந்த கொரோனா பிரச்சனையால எல்லாருக்கும் 5000 ரூபா கொடுத்தது. அந்த இடத்துல நான் காசு கொடுத்தோம். அவ்வளோ அதுக்கு முன்னாடி அவமானப்படுத்தி நமக்கு காசு இல்லை போன்னு சொல்லி அவன் திறந்து விட்டவன். எனக்கு ஏற்கனவே அவன் என்னோட குழம்பு நான் எப்போ சிலிப்பு போனாலும் எனக்கு தூக்கி புத்தகத்தால் இருக்கிறது அடிக்கக்கூடிய எனக்கு சமந்து மண்டபத்துக்கு எனக்கு வங்கி இருக்கிறான். என்ன மதிக்கிறதே இல்லை. வந்துடுங்க என்னாலும் என்னோட சண்டை நான் இப்போ என்ன பாபலாசன் அதுக்கு உனக்கு காசு இல்லை போட்டா போவேன் அப்படின்னு என்ன பேசி விட்டவன். பிரச்சனை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போ மக்களுக்கு என்ன அவமானப்படுத்தி என்ன தூக்கி என்ன புத்தா தெரிஞ்சு மக்கள் காசு இல்லை போகண்டு இப்போ இண்டக்கு கூடிய என்ன திருத்தி விட்டாங்க. அந்த 5000 ரூபா நிதி எடுத்து சமுத்தியால வந்து இப்போ அந்த நிவாரண பொதி சாப்பாட்டு சாமான் அதுகள் ஏதாவது எங்களுக்கு கிடைக்காது. இதுவரையும் கிடைக்கும். ஊரடங்கு உத்தரவு
கணேசலிங்கம் ஆலியவள கலைபாணி இளைவெளியில் செயலாளர் இருக்கிறேன். இன்றைக்கு சமுத்தி நிறுவனத்தால் இங்கே ஐயாயிரம் முற்பணமாக வழங்கப்பட்ட போது அந்த இடத்துல நான் கண்காணிக்க குடும்பமாக இருந்தது. குறிப்பிட்ட ஒரு 24-25 குடும்பங்களுக்கு மீள செலுத்துவேன் என்று சொன்னால் தான் அந்த பணத்தை நான் தருவேன் என்று சொல்லி சமுத்தி உத்தியோகத்தாளர் ஒரு பொம்பளை உத்தியோகத்தாளர் இருந்தது தெரியப்படுத்தி கொண்டிருந்தது நான் கண்ணால் கண்டேன். அதே நேரம் இந்த பொம்பளைகளுக்கு எந்த ஒரு எல்லாம் விதவ பொம்பளையாள் கணவன் கைவிடப்பட்டதும் கணவன் இறந்து போனதும் பொம்பளையெல்லாம் இதே இடத்துல இருக்கின்றோம். ஆகையால் இது வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட பணத்தை இதுக்கும் எதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றது எனக்கு தெரியவில்லை. அதுதான் இதை தெரியப்படுத்தி இதுக்குரிய அதிகாரிகள் இதை உடனடியாக எனக்கு 4 பொம்பளை பிள்ளை 2 பிள்ளை கல்யாணம் முடிச்சு தாங்கள் தந்தை 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. நான் இன்றைக்கு சமதி இதில் 5000 ரூபா 10000 ரூபா காசு கொடுக்குறதுண்டு அங்கேருந்து அறிவிச்சது. ஆனால் 5000 ரூபா காசு கொடுக்குறதுண்டு சொன்னவன் நான் இங்கே வேற இங்கே இந்த எங்களை சமுத்தி உத்தியோகத்தரால் அந்த கடிதம் நாங்கள் ஒன்று எழுதி கொடுத்துனாங்க. என்னென்னா சமுத்தி உத்தியோகத்தரை மாற்றச்சொல்லி எழுதி கொடுத்துனாங்க. அந்த மாற்றச்சொல்லி எழுதி கொடுத்த அவ்வளவு பேரும் கடிதம் ஒன்று எழுதித்தர சொல்லி கேட்டதா என்னண்டா நாங்கள் திருப்பி அந்த காசு 5000 ரூபா தான் தருவினோம். அந்த காசை திருப்பி கட்டினா தான் இந்த காசு தருவினோம். அப்போ நாங்கள் அப்படி நாங்கள் சுயமரியாதை நாங்கள் கௌரவத்தோடு நாங்கள் ஏழைகளாக பிறந்தாலும் சுய கௌரவத்தோடு இருக்கிறோம். அப்படி இருக்கிற இவைக்கு நின்று கடிதம் எல்லார்டையும் அந்த 5000 ரூபா கொடுக்குற எல்லார்டையும் அந்த இதை கடிதத்தை எழுதித்தர சொல்லியிருந்தால் ஓகே நாங்களும் அதை எழுதி கொடுத்துருக்கோம். ஆனால் இவ தனிப்பட்ட ரீதியாக எங்களை பழி வாங்குங்க. இந்த சமுத்தி உத்தியோகத்தர் கடுமையாக தண்டிச்சு மாற்ற வேணும். அம்பன் அதாவது அம்பனுக்கு போய் அதாவது வேற இடத்துக்கு போய் சமுத்தி காசை தவிர வேற நிவாரணம் ஏதாவது உங்களுக்கு தந்திருக்கணும். வேற நிவாரணம் சமுத்தி எங்களுக்கு தர இல்ல, காசும் தர இல்ல, காசும் தர இல்ல, ஒன்னும் தர இல்ல. இதுவரைக்கும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பின்னர் ஏதாவது உதவி எதுவும் இல்ல. நாங்க சரியான கஷ்டத்துல என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க? தொழில் கடன் தொழில் செய்கிறோம். ஆனா சாமான் வேண்டியதான் நிலம். எனது பெயர் சுவஞானம் செல்வமலர். நான் ஆரியவடை கிராமத்தில் வசித்து வருகின்றேன். நான் தற்போது ஒரு முன்பள்ளி ஆசிரியராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இந்த சமுர்த்தி வங்கியால் மக்களுக்கு வழங்கப்படும் இந்த நிதியானது மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்த வண்ணம் உலகில் அடுப்பில் உலவைத்து அரிசி வாங்குவதற்காக காத்திருந்த மக்கள் இன்று அந்த 5000 ரூபாய் முதற்கட்டமாக வழங்கப்படுகின்றதை கேள்விப்பட்டு வீதியோரமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வருக தந்தார்கள். அந்த வகையில் அந்த 5000 ரூபாய் பணம் குறிப்பிட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு மிகுதி மக்களுக்கு வழங்கப்படாத நிலையில் இந்த வெயிலோரத்தில் குழந்தைகளுடன் கணவளை இணைந்த பெண்கள் அழுத வண்ணம் உணவின்றி வீடுகளிலே தவிக்கின்றார்கள். உடனடியாக இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஜனாதிபதி உட்பட சகல மேற்பாளையாளர்களும் இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு எந்த வகையிலோ ஏதோ ஒரு வகையில் உடனடியாக இன்று கிடைக்காத மக்களுக்கு கிடைக்க வைக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வந்து ஒரு பெண்கள் தலைமைத்துவம் கொண்ட குடும்பம். எனக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை. தற்போதைய வாழ்வாதார உதவிகளோ எந்த ஒருவும் எனக்கு கிடைக்கவில்லை. நான் வந்து உண்மையிலேயே யாரும் அன்றாட எனது உறவுகள் சகோதரங்கள் சாப்பாடு தந்தால் தான் என்னால் சாப்பிட முடியும். அந்த வகையில் தான் நான் இருக்கின்றேன். நானும் வந்து 5000 ரூபாய்க்கு வருகிறேன். எனக்கு முத்திரை வழங்கப்பட்டது. நான் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றேன். அந்த முத்திரை வந்து எனக்கு 8 மாதமாக எனது பெயர் வந்து முத்திரை வழங்கப்படவில்லை. அது சம்பந்தமாக நான் சமுத்தியுடன் கதைத்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு அமைச்சரால் அந்த சான்றிதழ் தந்ததா? சான்றிதழ் எனக்கு வழங்கப்பட்டது. ஏன்னா உண்மையிலேயே இந்த
ஆரியவடை கிராமத்தில் வசிக்கின்ற சமுத்தி உத்தியோகத்தரின் உதாசீனத்தால் தான் இந்த மக்களுக்கு சரியான முறையில் இந்த சமுத்தி முத்திரைகள் அந்த நிதிகள் கிடைக்கப்படுவதில்லை. சரி, நீங்கள் இந்த சமுத்தியில் கடன் ஏதும் பெற்று இதுவரை திருப்பி செலுத்தாமல் இருக்குதா? இதுவரை நான் சமுத்தியில் ஒரு கடன் அறவீடு ஒன்றுமே நான் பெறவில்லை. நான் என்னை குழு அங்கத்தவராக இணைக்குமாறு கேட்டதுக்கு நாங்கள் வெளிநாடுகளில் இருப்பவர்களிடம் என்னை குழு இணைப்பதற்கு பட்ஜெட் கடிதம் எடுத்து தரும்படி சமுத்தி உத்தியோகர்கள் கட்டளையிட்டார். நான் வீடு வீடாக சென்று எனக்கு அவர்கள் அந்த கடிதம் தரவில்லை. அவர்கள் பேசிவிட்டார்கள். நான் கதைக்க வேண்டிய இடங்களெல்லாம் கதைத்திருக்கின்றேன். முகாமையாளர்கள் எனக்கு இதுவரை தரவில்லை. இன்று அதிகாலை காசு கொடுத்த இடத்துல கூட நான் அழுது மன்றாடி எனக்கு இந்த முத்திரை காசையாக தாங்க நான் சாப்பிடவே இல்லை. மூன்று நாளாக எங்கள் வீட்டு சும்மாவை சமைக்கவே இல்லை என்று கூட கெந்தி கேட்ட கூட எல்லாரும் உபாசனம் செய்து விட்டார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு காலம் வரும் உடனடியாக ஜனாதிபதியும் எங்களுக்கு உடனடியாக இந்த மேற்பாடாக பார்த்து உடனடியாக மக்களுக்கு உதவி செய்யுங்க. நான் மட்டுமில்லை, இந்த ஆளிக விடையில இந்த வெயில் ஓரம் வந்து பாருங்க எத்தனை மக்கள் சமைக்காமல் அதனத்தோட இருக்கிறாங்க. உடனடியாக வந்து பார்த்து உடனடியாக கொடுப்பேன், உதவி செய்யுங்க. வணக்கம், எனது பேர் வந்து ரமேஷ் ராஜீவனா. நான் ஆளியவள கிராமத்தில் வசிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை ஒன்று இருக்கு. எனக்கு நான் வந்து வேலை செய்யணும்னா இப்போ தற்போது என்னை வேலையை நிப்பாட்டிட்டாங்க. வேலை இல்லை, நான் வந்து இப்போ ஒரு மாதமாக எங்கள் வீட்டு தான் நிற்கிறேன். எந்த பிள்ளைக்கு என்னால் வேலை செய்யலை, என்னோட காசும் இல்லை. எந்த பிள்ளை இன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமலே இருக்குது. நான் முத்திரை காசுக்கு வந்தேன்னா எனக்கு சமுத்தி முத்திரை மூன்று மாதம் தரையில. அதுக்கு முதலும் நான் இப்படி லோன் எடுத்துனான்னு சொல்லி எனக்கு முத்திரை காசு தரையில்லை. முத்திரையை கழிச்சிட்டு வாங்க காசை. இப்போ முத்திரை காசு வந்தனா உங்களுக்கு லோன் எடுக்குது, உங்களுக்கு சமுத்தி கொடுக்கணும் தரையில அதுன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. இப்போ எனக்கு ஆம்பளை பிள்ளையை நான் விட்டு விட்டு தான் வந்தேன். இந்த சரி, நீங்கள் எங்கே இதுவரைக்கும் வேலை செய்யுங்க? நான் வந்து கொழும்புல கட்டினாயக்காவில் வேலை செஞ்சேன். காமன்ஸில் காமன்ஸ் இப்போ மூடிட்டாங்க, எங்கேயுமே எனக்கு வேலை இல்லை. உனக்கு தர முடியாது செய்யறது கடந்த மணித்தான் சொன்னா வேற அகளை கடந்த மணி கொடுக்கணும். அப்படியே காசு கொடுத்து பண்ணி கொண்டு போறேன். நானும் ஒரு திரும்ப அவனுக்கு செய்யல. என்ன காரணம் சொல்லுகிறார்? தனிப்பட்ட பழிவாங்கல் நிலைமை எப்படி இருக்கு? சரியான